ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி, லாரவல் ஃப்ரேம்ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தோமோ, அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மோட்ல சொல்லித்தரப்போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஹாய் கைஸ், க்ரோசன் உங்களுக்கு மூணு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தராங்க, என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எடிட்டிங், ஹேக்கிங், ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கேம் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் தமிழ்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவங்களே உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க, ஈவன் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக, க்ரோசனே உங்களுக்கு டேரெக்டாக ஒரு இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் க்ரோசனில் படிக்கணும் அல்லது ஆன்லைன் ஏர்னிங் பண்ணணும் அல்லது க்ரோசன் மூலிமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகிட்டு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ போல போகலாம். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்போசர்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ கம்போசர் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கம்போசர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் பேர் வந்து வேணால் சொல்லிப்பாங்க, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கே தெரியும் ஒரு டிபெண்டன்சி மேனேஜர்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நிஜமாக இப்படி கம்போசர்னு கிடையாது, கம்போசர் மாதிரியான ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்மளுடைய மொபைலில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குல்ல, அது வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் தான். அப்படின்னா டிபெண்டன்சி மேனேஜர்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது, ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதாவது எந்த ஒரு டூல் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை ஒரு வாட் எவர் ஒரு ஃபைலையோ வந்து பார்த்திங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அந்த அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கோ நமக்கு ஹெல்ப் பண்ணதோ அது வந்து ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்மளுடைய மொபைலில் நமக்கு புதுசாக வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் அதில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் விட்டாங்கன்னா அந்த அதை வந்து நமக்கு அப்டேட் பண்ணவும் நமக்கு ட்ரை பண்ணுது. அந்த வெர்ஷன் வைஸ் தான் நமக்கு வந்து அப்டேட் பண்ண நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் தான். இந்த மாதிரி நம்மளுடைய லேரவல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வென்டான் ஒரு ஃபோல்டர் வந்து வரும். ஆக்சுவலி நான் வேணால் உங்களுக்கு என்னுடைய சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பிஓஎஸ் ப்ராஜெக்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வென்டான் ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜஸை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா லேரவல் ஃப்ரேம் ஒர்க் ரன் ஆகும். ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, இது எப்படி உள்ளே ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த கேள்வி வருது இல்லையா? சரி, ஹெல்ப் பண்ணுது ஓகே, பட் ஆனால் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வருது இல்லையா? அது எப்படி அப்படின்னா, எப்போவுமே ஒரு பேக்கேஜ் மேனேஜர் இருக்குது அப்படின்னா ரெண்டு ஃபைல் இருக்கும், அதாவது கம்போசர் டாட் ஜேசான் அண்ட் கம்போசர் டாட் லாக், ஓகேங்களா? ஸோ இப்போ கம்போசர் நம்ம டிபெண்டன்சி மேனேஜர் யூஸ் பண்ணுறதுனால அந்த அதே நேமில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் என்பிஎம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசன் அண்ட் பேக்கேஜ் ஹைஃபன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ என்பிஎம் கம்போசர் மாதிரின்னா ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டூல் தான், ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஃபைல் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, எனக்கு வந்து இந்த பேக்கேஜ்க்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை, அதோடய பேக்கேஜோட நேம் என்ன, டைப் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, இதுக்கான லைசன்ஸ் என்ன, அப்புறம் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணும்னா என்னென்ன ரெக்கமெண்ட் ப்ரீ ரிக்வஸ்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கம்போஸ் டாட் ஜேசன் அப்படிங்கிற ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன நமக்கு தேவை, இதோடய ஆட்டோலோட் ஃபைல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். சரி, அப்போ லாக்குக்கு என்ன, ஐ மீன் டாட் லாக் ஃபைலுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களா என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு, அந்த பேக்கேஜ் எந்த யூஆர்ல எந்த சோர்ஸ்லேருந்து வரணும், அது என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிற அந்த பிகின் சோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் லாக் அப்படிங்கிற அந்த ஃபைலில் தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் மாதிரி நமக்கு என்னென்ன ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த ரெக்வயர்டுக்கான சோர்ஸ் எங்கேருந்து எங்கே போய் பிடிக்கணும், அது வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் லாக் ஃபைல் தான் இருக்கும். இது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் போய் மேனுவலாக போய் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே கமாண்ட் லைன் டூல்ஸாகவே இருக்குது. ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கம்போசர் ரெக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் நேம் கொடுத்தாலே போதும். அது வந்து எந்த பேக்கேஜ் இப்போ லேட்டஸ்ட் பேக்கேஜ் அவைலபிள் இருக்கோ அதை எடுத்து அதுவே உங்கள் ஜேசன் ஃபைலில் ஆடும் பண்ணிவிட்டு உங்கள் லாக் ஃபைலில் அந்த சோர்ஸும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வென்டார் ஃபோல்டருக்குள்ளே அந்த பேக்கேஜை கொண்டு வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ வேலைகளை வந்து நமக்கு இந்த பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு தேவை தான். இந்த மாதிரி நிறையா இருக்குது, நான் சொன்ன மாதிரி என்பிஎம் இருக்குது, அப்புறமேட்டு நிறைய பேர் நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
பட் நம்ம வந்து லேரல் ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறது வந்து கம்போசர் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டோட தான் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கம்போசர். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டியும் இன்னொருத்தையும் போட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு லேரல் டெவலப்பர் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க, வாட் இஸ் கம்போசர் அண்ட் எதுக்காக அதை நமக்கு தேவை அண்ட் ஹவு டு இன்ஸ்டால் கம்ப்யூட்டர் சாரி கம்போசர் ஷுட் பி யூஸ் கம்போசர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கம்போசர் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஏன் தேவைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லித்தரேன் கம்போசர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ சும்மா கதை மாதிரி ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட்டாக முடிச்சிருவோம். அண்டு இது கம்போசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்போசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய தலைவலி. இல்லாட்டி அந்த பேக்கேஜ் மேனேஜர்லாம் இருக்குது, மேனேஜ் பண்ணுறது மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? அந்த லேரல் ஃப்ரேம் ஒர்க்கில் அது ப்ரீ டிஃபைண்டாக கம்போசர் மூலயமா தான் எல்லாமே ரெண்டாகிற மாதிரியும் ஆத்தோல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கம்போசர் அப்படிங்கிற பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பிஹெச்பி மைசூர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கம்போசர் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். அதை எஸ்பெஷலி விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்கள் பிஹெச்பி மை ஐ மீன் எக்ஸாம் டூல் இன்ஸ்டால் பண்ணாமல் கம்போசர் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா மேனுவலாக மறுபடியும் நீங்கள் போய் உங்களோட பிஹெச்பி பார்த்து ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? பட் ஃபார் அ கைண்ட் இன்ஃபர்மேஷன் மேக் புக்காக லினக்ஸ்க்கு வந்து இந்த நீடர் இருக்கான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சில மிஷின்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணாது சில விஷன்ஸில். ஸோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஹெச்பி லேரவல் ஃப்ரேம் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்டு மோட்ல சொல்லி தரப்போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை. ஹாய் கைஸ், க்ரோசன் உங்களுக்கு மூணு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தராங்க, என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எடிட்டிங், ஹேக்கிங், ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, கேம் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் தமிழையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அவங்களே உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க, ஈவன் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக க்ரோசனே உங்களுக்கு டேரெக்டாக ஒரு இன்கம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் க்ரோசனில் படிக்கணும் அல்லது ஆன்லைன் ஏர்னிங் பண்ணணும் அல்லது க்ரோசன் மூலிமா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் ஆகிட்டு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ குள்ள போகலாம்.